அண்மை செய்தி ஏழு பேர் அளித்த புகாரின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறப்பட்டு ஆசிரியர் ராஜகோபால் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் தகவல்களை கேட்கலாம். முரளி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கே கே நகர் பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபால் மீது அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மே மாதம் 24ஆம் தேதி போலீசார் இவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் இவர் மீது எழுந்த புகாரின் அடிப்படையிலே இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 17 பேரிடமும் சாட்சியமும் பெறப்பட்டிருக்கிறது. 7 பேர் அளித்த புகாரின் அடிப்படையிலே வாக்குமூலம் பெறப்பட்டு குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக இந்த ஆசிரியர் மீது தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வந்தது. குறிப்பாக இந்த பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபால், அதே போன்று கேளம்பாக்கம் ஸ்ரீஹரி பள்ளியில் இருக்கக்கூடிய சிவசங்கர் பாபா, இது போன்று தொடர்ச்சியாக பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த பாலியல் புகார்கள் அனைத்தும் பெறப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபால் மாணவிகள் மீது அத்துமீறி நடந்து கொண்டதாக எழுந்த புகார் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று 24ஆம் தேதி மே மாதம் 24ஆம் தேதி போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில் விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. தற்போது அந்த தொய்வடைந்த நிலையில் காணப்பட்டதாக எழுந்த புகார் அடிப்படையில் தற்போது சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, விவரங்களுக்கு நன்றி.